ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாயன்மார்களை பற்றிய பதிவு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது நிறைவாக 64வது நாயன்மார் அப்படின்னு மக்கள் ஒவ்வொருவராலும் கொண்டாடப்பட்ட என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சுந்தரர் பாடிய நாயன்மார்கள் 60. அவருடைய தாய் தந்தையரையும் சுந்தரரையும் சேர்த்த 63 நாயன்மார்கள். அதற்கு பிறகு பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாயன்மாரினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதுபோல இந்த உலகத்தில் நம் கண்முன் ஒருவரை நாம் பார்த்தோம் அப்படின்னா அவரையும் அந்த வரிசையில் சேர்ப்பது அப்படிங்கிறது இயற்கை தானே. அப்படி பக்தர்களால் நாயன்மார் என போற்றப்பட்ட என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களை 64வது நாயன்மாராகவே நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பாக நாயன்மார்களினுடைய இந்த தொடர்ச்சியோடு சேர்த்து நாம் சிந்தனை செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் உங்களுக்கு அவரை பற்றி சொல்கிறேன். என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய திரு அவதார தலமாக விளங்கக்கூடியது வேலூருக்கும் காட்பாடிக்கும் அருகே இருக்கக்கூடிய காங்கேய நல்லூர் அப்படிங்கிற அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலம் முருகப்பெருமானுடைய பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கக்கூடிய திருத்தலம். காங்கேயனுக்கு ஊராக இருப்பதனால், அதிலும் காங்கேயனுக்கு விருப்பமான நல்ல ஊராக இது இருப்பதனால் இதற்கு காங்கேய நல்லூர் அப்படிங்கிற திருப்பெயர் அமையப்பட்டது. இந்த காங்கேய நல்லூரில் வீர சைவ மரபிலே வந்த மல்லையதாசர் கனகவல்லி அம்மையார் தம்பதியினருக்கு இவர் மகனாக அவதாரம் செய்கின்றார். இவருடைய அவதார நாள் இவர் என்றைக்கு இந்த உலக மக்கள் நலன் பெறணும், ஆன்மீகத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அவரை இந்த பூ உலகிற்கு தந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906 வருடம் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி நிகழ்கின்றது. முருகப்பெருமானின் கருணையினால் கிடைத்த இந்த குழந்தைக்கு கிருபானந்த வாரி என்கின்ற பெயரிட்டு தாய் தந்தையர் வளர்த்து வருகின்றனர். கிருபானந்த வாரியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு தந்தைதான் முதல் குரு. தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இருந்து பூஜை முறைகளை மட்டுமல்லாது வாழ்க்கை முறைகளையும் கற்றுக்கொண்டு தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் என அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய இளம் வயது 10-12 வயசுக்குள்ளேயே 10,000 பாடலுக்கு மேலே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இவரிடத்துல இருந்தது அப்படின்னா, அப்போ அவருடைய நினைவு திறன், அவருடைய கவிதை ஆற்றல், இது எல்லாத்தையும் நம்ம ஆச்சரியமாக இன்னைக்கு பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லை, இளமையிலேயே தன் தந்தையை குருவாக ஏற்றுக்கொண்ட அவர் திருப்புகழ் சுவாமி ஐயரையும் தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருந்த அந்த திருப்புகழினுடைய அமுதத்தை உலக மக்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் காட்டினார். தன் தகப்பனாருக்கு அவர்தான் குரு, அதனால் அவர் காட்டிய அந்த வழியில் அவருடைய முதல் அரங்கேற்றமும் அமைந்தது. அதை தொடர்ந்து வீணையும் என்னுடைய குருநாதர் கற்றுக்கொண்டார். வீணை கற்றுக்கொண்டு ஒரு பெரிய வீணை வித்வானாக அவர் வர வேண்டும் என்பதுதான் அவர் தந்தையினுடைய ஆசை. ஏன்னா நின்றுகிட்டு பிரசங்கம் பண்ணணும், அந்த காலத்தில் கதா காலக்ஷேபம் அப்படிங்கிறது நின்றுகிட்டு பண்ணணும், அது ஒரு 7-8 மணி நேரம் ஆகும், வயசாயிட்டா அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பையனை வீண வித்வானாக ஆக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்து தான் என்னுடைய குருநாதரை வீணை கற்றுக்கொள்ளுவதற்காக அனுப்பினார். ஆனால் நாமெல்லாம் அந்த தமிழை கேட்கணுமே, அதனால் வீணையும் கற்றுக்கொண்ட என்னுடைய குருநாதர் அங்கேயே தன்னுடைய சொற்பொழிவையும் துவங்க ஆரம்பித்து பின்னாளில் அவர் தந்தையார் கேட்டபோது கூட, கவலைப்படாதீங்கப்பா, இப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கதா காலக்ஷேபம் அப்படிங்கிற இந்த முறையை உட்கார்ந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாக என் காலத்தில் அது மலரும் அப்படின்னு அன்னைக்கே தன்னுடைய தகப்பனாருக்கு ஆறுதல் சொன்னார். அதே போல் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ஒரு நாயன்மாரினுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழுமோ அப்படியும் அவருடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதை அவரே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையத்தம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மனுடைய கோவிலில் நடைபெற்று கொண்டிருந்த எருமை கடாவை பலி கொடுக்கக்கூடிய ஒரு விழா, தன்னுடைய சொற்பொழிவின் மூலமாக, தன்னுடைய வாக்கின் வன்மையின் மூலமாக மக்கள்கிட்ட
இப்படி பலி கொடுப்பது தவறு என்பதை பதிய வைத்து, அதோடு மட்டும் இல்லாது அதற்காக பல போராட்டங்களை நிகழ்த்தி அதற்காக பல முயற்சி எடுத்து கடைசியில் அந்த விழாவை தடுத்து நிறுத்தி அந்த எருமமாட்டை அப்படியே ஒரு ஊர்வலமாக அழைத்து கொண்டு வந்து திருப்புகழ் பஜனை பாடி வெட்டக்கூடியதை எல்லாரும் கும்பிட வச்சு அந்த விழாவையே மாற்றி அமைத்தது என்னுடைய குருநாதருடைய தலைமையில் நடந்தது. பல்லவிதமான மாற்றங்களை மக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகள் ஏற்படுத்தி இருக்குது. பலரினுடைய மாற்றத்திற்கு அவருடைய வார்த்தைகள் காரணமாக அமைந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கைனா என்ன, தான் ஏன் இப்படி வாழ்கிறோம், மனைவினா யாரு, கணவன்னா யாரு அப்படின்னு உறவுகளை புரிந்து கொள்வதற்கும் அவருடைய வார்த்தைகளே ஒரு காரணமாக வழிகாட்டியாக இருந்தது. அவரால் சைவமாக மாறியவர்கள் பலர், அவரால் முருகப்பெருமானை இருக பற்றி கொண்டவர்கள் பலர், அவரால் திருநீர் அணிந்தவர்கள் பலர், இப்படி தன்னுடைய வாக்கின் வண்ணத்தினால் மக்களை மட்டும் அவர் மகிழ்வித்தவர் கிடையாது, பல ஆலயங்களை திருப்பணி செய்து இறைவனது கோவில்களையும் மிளர்ச்சியடைய செய்தார் அப்படின்னு சொல்லணும். அதுவும் முருகப்பெருமானுடைய திருவிளையாடலே, முருகப்பெருமானாலேயே அந்த திருவிளையாடல் நடத்தப்பட்டு வயலூர் ஆலயத்தை அவரே கும்பாபிஷேகம் செய்யும் வண்ணமாக முருகப்பெருமான் அவருக்கு அனுகிரகம் புரிய, அதை தொடர்ந்து வடலூர் ஆலயத்தையும் சத்தியஞான சபையையும் அந்த திருக்குட நன்னீராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்து அதையும் நடத்தி வைக்கக்கூடிய பெரும் கருணையையும் அவருக்கு இறைவனே அளித்தார். அதை தொடர்ந்து பல ஆலயங்களை அவர் திருப்பணி செய்தார். அதனாலேயே தன்னுடைய வாழ்நாளில் திருப்பணி சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயரினை அவர் பெற்றார் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு சிறப்பு அவருக்கு இருந்தது. மக்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் அவர் போய் ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் அதை மரியாதையோடு வாங்கி அதை அனைத்தையும் ஆலய திருப்பணிக்காக மேற்கொண்டார். தன் வாழ்நாளில் ஒரு ரூபா கூட தனக்குன்னு சேர்த்து வைக்காது வந்த அனைத்தையும் மக்களுக்காகவும் ஆலயத்திற்காகவுமே செலவு செய்தார். அவரால் படித்த பல மருத்துவர்கள் உண்டு, அவரால் படித்த பல பொறியாளர்கள் உண்டு, பணம் கட்டி படிக்க முடியாத பலாயிரக்கணக்கான மாணவர்களை மாதந்தோறும் பணம் அனுப்பி அவர்களை படிக்க வைத்த பெருமையும் என்னுடைய குருநாதருக்கே உண்டு. நூலிலேயும் எழுத்து திறமையிலேயும் அவருக்கு சக்கரவர்த்தி அவரே தான். பல நூல்கள் எழுதியிருக்கின்றார். மக்கள் மனசில் சுலபமாக அவை சென்று பதியணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக நிறைய உரைநடை பகுதிகளாக எழுதி தந்தார். அதோட நில்லாது திருப்புகழ் அமிர்தம் அப்படிங்கிற ஒரு மாத இதழையும் அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். திருப்புகழுக்கு உரையும் செய்திருக்கின்றார். திருப்புகழை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சொற்பொழிவு துவங்குகின்ற போது ஒரு திருப்புகழோடு தான் துவங்குவார். கைத்தலம் நிறைகணி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேனி அப்படிங்கிற அந்த பாடலை எங்கே கேட்டாலும் வாரியார் சுவாமி சொற்பொழிவு ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவர்தான் இந்த பாடலை முதலில் துவங்கி பாடுவார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிவை மக்கள் மனதில் பதிய வைத்தார். அதே போல எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் திருப்புகழை சொல்லாது அவர் நிறைவு செய்யவே மாட்டார். அதனால துவங்கும் போதும் சரி நடுவுலையும் சரி திருப்புகழ் திருப்புகழ் திருப்புகழ்னு நிறைவு வரைக்கும் திருப்புகழை மக்கள் இன்னைக்கு ஓதுறதுக்கு ஒரு பெரும் காரணமாக பலர் இருந்தாலும் அதில் மிக முக்கிய காரணமாக என்னுடைய குருநாதர் விளங்கினார் அப்படிங்கிறது மாற்ற முடியாத உண்மை. இந்த நாடு மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் சென்று பல மக்களுக்கும் ஆன்மீகத்தை விதைத்தவர், அவரால் பல மாற்றங்களை சந்தித்த மக்கள் அவரை தெய்வமாகவே வழிபட ஆரம்பித்தார்கள். நடமாடும் தெய்வமாக, நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்கியவர். பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து அவரை கௌரவித்த போதிலும் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான அன்பையும் பாராட்டையும் தன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பரிசாக அவர் நினைத்தார். அன்றாட நித்திய பூஜையை உடைய அவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட பூஜை செய்யாது உணவருந்தியதே கிடையாது. அவர் வாழ்நாள் முழுவதும் பூஜை செய்யணும், இறைவனை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய வைராகியமாகவே வாழ்ந்தார். பல அற்புத திருத்தலங்களுக்கு சென்று தீர்த்த யாத்திரையாக மேற்கொண்டு இறைவனை பாடிப்பரவி வழிபட்ட பணிகளும் என்னுடைய குருநாதர் மேற்கொண்டார். அதே போல வெண்பா எழுதுவதில் மிகப்பெரிய புலமை பெற்றவர் என்னுடைய குருநாதர். பல அற்புதமான கவி ஆற்றல் நலன்கள் எல்லாம் அவரிடத்திலே இருந்தது. இப்படிப்பட்ட என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் லண்டன் பயணம் மேற்கொண்டிருந்த போது உடல்நிலை குறைவின் காரணமாக அங்கிருந்து மீண்டும் தாயகத்துக்கு திரும்புகின்ற வழியில்
முருகப்பெருமானுடைய பெரும் கருணை, நீர் பூலோகத்தில் மக்கள் அனைவருக்கும் தமிழை ஓதியது போதும், இனி கந்தலோகத்தில் வந்து எங்களுக்கும் அந்த தமிழின் அருமையை கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு அவரை நினைச்சாரோ என்னவோ தெரியல. விமானத்தில் வருகின்ற போதே அவரை வான் உலகத்திலேயே அழைத்து கொண்டார். 1993 நவம்பர் மாதம் 7 முருகப்பெருமானுடைய திருவடி நிழலில் இரண்டர கலந்தார் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள். ஒரு மானுடராக பிறந்து ஒரு சொற்பொழிவாளராக தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நாயன்மார் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவர் பிடிப்பதற்கு எவ்வளவு அவர் பாடுபட்டிருக்கிறார். பக்தியை மக்கள் மனதில் விதைத்ததோடு மட்டும் இல்லாது சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்து மக்களுடைய மனதில் ஏற்பட்ட அனைத்து ஐயங்களையும் தீர்த்து இறை வழிபாடு எளிமையானது அப்படிங்கிறத பாமரருக்கும் புரிய வைத்து இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு கடவுளாக காட்சி தரக்கூடிய அற்புத நிலை என் குருநாதருக்கு வாய்த்தது. இது எல்லாருக்கும் வாய்க்குமா அப்படின்னா கிடைக்காது. இன்றைக்கு அவர் அவதாரம் செய்த அதே காங்கேய நல்லூரில் அந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு எதிரிலேயே அவருக்கு அற்புதமான நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அந்த திருக்கோயிலில் அவர் எழுந்தருளி நித்தியம் அவருக்கு பூஜை நடைபெற்று நித்தியம் அவருக்கு நைவேத்தியமாகி ஒரு கோவிலில் எப்படி வழிபாடு நடக்குமோ அதே போல ஒரு வழிபாடு அவருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா அவர் நாயன்மார் அப்படிங்கிறத யாரும் மறுப்பின்றி ஒத்துக்கொள்ள முடியும். ஐப்பசி மாத ஆயுள்ய நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை தினமாக அமைந்திருக்கிறது. இந்த 64வது நாயன்மாராக விளங்கக்கூடிய என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் இன்றைக்கும் அங்கு பக்தர்கள் என்ன நலன் வேண்டி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த நலனை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அதனால் எங்கிருந்தாலும் நாம் அவரை உள்ளன்போடு நினைத்து அவரை நாம் வணங்கினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நமக்கு தருவார். இந்த நாயன்மார்கள் பதிவை இத்தனை நாள் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் அனைத்து நாயன்மார்களினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.